லூனானா இன் யாக் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்ற படம் வந்து டோர்ஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் படம் பார்த்தோம். படம் பார்த்ததில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து ஒரு படத்தோட இருக்கும். ஃபோர்த்து கிங் வந்து பதவி ஏற்ற உடனே பூட்டான் வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆகணும்னு என்றைக்குமே ட்ரை பண்ண வேண்டாம், ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி ஆகலாம். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூட்டானில் அடுத்து எங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற குவஸ்டின் தான் வந்து அந்த 3 மாதம் ஷூட்டிங்காக அவங்க ஒரு 15 வருஷத்தோட ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ஊரில் எப்பெல்லாம் மழை பெய்யும், எப்பெல்லாம் வெயில் அடிக்கும், எப்பெல்லாம் வந்து ரொம்ப பனியாக இருக்கும், எப்படிலாம் அந்த ஊரில் சர்வை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கான டேட்டா நடிகர்களோட தேர்வு பண்ணும் போது வந்து பூட்டானில் அதுக்கான நடிகர்களே இல்லை. அங்கே இருந்த அங்கே நீங்கள் பார்த்த எல்லாருமே வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க தான், யாருமே நடிகர்கள் கிடையாது. அதில் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ உள்ளே போய் நடிச்சிருந்தானுங்கன்னா அந்த எமோஷனை எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த படம் லூனானா இன் யாக் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்ற படம் வந்து டோர்ஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. பவுல் டிலோன் டோர்ஜின்னு அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பூட்டான் பேஸ்டு ஆள் தான். ஆனால் அவர் வந்து படித்த ஸ்கூலிங் வந்து இந்தியாவில், காலேஜ் வந்து அமெரிக்காவில், அப்புறம் வேலை செஞ்சது வந்து மிடில் ஈஸ்டில். அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கே போனாலுமே அவர் யார், அவர் நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பவும் பூட்டானுக்கே போகிறார். பூட்டானுக்கு போகும்போது தான் வந்து அவருக்கு வந்து தெரியுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நிலத்தை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூட்டானில் அடுத்து எங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற குவஸ்டின் தான் வந்து இந்த படம் உருவாகிறதுக்கான காரணமே. ஸோ அந்த பூட்டானில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே அவங்களோட தங்களோட ஃப்யூச்சரை தேடி அவங்க மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மைக்ரேட் ஆகிறவங்க வந்து எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றது தான் கதையாக இருக்கு. அந்த டோர்ஜி எழுதின ஸ்கிரிப்டில் வந்து மொத வெர்ஷனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரிமோட்டான ஒரு ஸ்கூலை பற்றி தான் ஒரு கதையாக எழுதியிருக்கார். அந்த ரிமோட்டான ஸ்கூலை பற்றி கதை எழுதிட்டு அவர் வந்து நடிகர்களோட தேர்வு பண்ணும் போது வந்து பூட்டானில் அதுக்கான நடிகர்களே இல்லை, வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த கதைக்கு வந்து யாரெல்லாம் நம்மளால் தேர்வு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ ஒரு ரிமோட்டான ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூல் எங்கே இருக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் படம் போடும் போதே பார்த்துருக்கலாம், அந்த படத்தில் வந்து ஒரு பையனை வந்து ஒரு பாட்டி காலையில் எழுப்பி விடுறாங்க. எந்திரிச்சு அப்படின்னு சோம்பல் முறிக்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஷர்ட் பின்னாடி வந்து பூட்டான் த ஹாப்பியஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த பூட்டான் வந்து கிங்டம், ஆக்சுவலாக கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து ஃபோர்த்து கிங் வந்து பதவி ஏற்ற உடனே பூட்டான் வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆகணும்னு என்றைக்குமே ட்ரை பண்ண வேண்டாம், ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி ஆகலாம் அப்படின்னு வந்து பூட்டானோட கிங் வந்து, அதுதான் நம்மளோட கோல், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிங் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த டோர்ஜி வந்து அதை வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒரு ரிச்சஸ்ட்டு நாடாக மாறுறதுக்கும் ஹாப்பியஸ்ட் நாடாக மாறுறதுக்கும் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையுமே எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்றது தான். அந்த சலுகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டீச்சிங் படிக்க டீச்சராக ஆக போகிறவங்க தங்களோட 4th இயரை வந்து ஏதாவது ஒரு ரிமோட் வில்லேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயினியாக போக வேண்டிய கட்டாயம், அப்படி போனால் தான் அவங்களோட டீச்சர் ட்ரைனிங்கே முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்காக தான் ஆஸ்திரேலியா போய் மிகப்பெரிய பாடகனாகணும், தான் ஆஸ்திரேலியா போய் மிகப்பெரிய பாடகனாகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுற
ஹீரோ வந்து கட்டாயமாக ஒரு நாலு நாள் பஸ் ட்ராவலில் போய் ஒரு 11,000 feet, அதாவது பூட்டானே வந்து பல அடிகள் மேலே தான் வந்து ஒரு குளிர் பிரதேசம்தான், அதுக்கு மேலே ஒரு 11,000 feet வந்து மீட்டர் வந்து போன லூனானான்னு ஒரு ஊரில் தான் அங்கே இருக்காங்க. அந்த லூனானா ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் வந்து வெயிலே இருக்கும். ஸோ அந்த இடத்த போய் இவர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ட்ரக்கிங், அது படத்தில் காமிச்ச மாதிரியே தான் நடந்து தான் அந்த ஊருக்கு போக முடியும், வேறு எந்த வசதியுமே கிடையாது. அங்கே இருந்த மொத்த யூனிட்டையும் இவர் வந்து கூட்டிகிட்டு அந்த லூனானா இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அவர் இதுநாள் வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் படத்தில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ புதுசாக, உங்களுக்கு எதெல்லாம் உண்மையாகவே இதெல்லாம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஃபீல் பண்ணீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ண எல்லாத்தையுமே அந்த டைரக்டரும் ஃபீல் பண்ணியிருக்கார். அந்த ஃபீல் பண்ணதை மட்டும்தான் அந்த படத்துக்காக கொண்டு வந்திருக்கார். இந்த ஹீரோ வந்து உண்மையாகவே வந்து ஆஸ்திரேலியா போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பையன். அவன் அந்த பையனோட நீ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு ஹீரோ டைரக்டர் கேட்குறாரு. நான் வந்து ஆஸ்திரேலியா போய் பாடகன் ஆகணுன்றான். அப்போ இந்த ரிமோட்டான ஒரு ஸ்கூல் கதை எழுதினவருக்கு ஏன் ரிமோட்டான ஸ்கூலுக்கு டீச்சர் கிடைக்க மாட்டானாங்க அப்படின்ற இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே தூக்கி படத்துக்குள்ளே வைக்கிறார். அது வந்து ஸ்க்ரீன் பிளேவாக மாறுது. ஒரு ஆஸ்திரேலியா போய் பாடகனாகவும் ட்ரை பண்ணுற ஹீரோவை இந்த மாதிரியான ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு அனுப்பிச்சி வைக்கிற விஷயம் வந்து ரொம்ப புதுசாக மாறுது. பிளேக்குள்ள ஸ்க்ரீன் பிளேக்குள்ள புதுசாக மாறுது. அப்போ அந்த அவர் அங்கே வரும்போது நீங்கள் அந்த ஊரில் அந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கே இருந்த அங்கே நீங்கள் பார்த்த எல்லாருமே வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். யாருமே நடிகர்கள் கிடையாது. யாருமே நடிகர்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் அவர் அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இவர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஒரே ஆர்டிஸ்ட்டு அந்த ஹீரோ மட்டும்தான். அந்த ஊரில் வந்து என்ன அப்படின்னா, கரண்ட்டு கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 months அங்கே இருந்து ஷூட்டு பண்ணுறாங்க. அந்த 3 months ஷூட்டிங்க்காக அவங்க ஒரு 15 years ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ஊரில் எப்பெல்லாம் மழை பெய்யும், எப்பெல்லாம் வெயில் அடிக்கும், எப்பெல்லாம் வந்து ரொம்ப பனியாக இருக்கும், எப்படிலாம் அந்த ஊரில் சர்வை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 years டேட்டாவை எடுத்து அவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணி, அந்த அனலைஸுக்கு அப்புறம் அவங்க ஒரு 3 months செலக்ட் பண்ணி அந்த 3 months போய் அங்கே வந்து ஷூட்டிங்க்கு போகிறாங்க. அங்கே ஷூட்டிங் போகும்போது அந்த ஊர் மக்களவே நடிகர்களாக மாற்றுறாங்க. அவர் வந்து அவர் வந்து அதிகமாக ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னதை விட கேமராவை பார்க்காதீங்க அப்படின்றது தான் அவர் அதிகமாக ஒரு டைரக்டராக அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஊருக்கான மக்கள், அந்த ஊருக்கு அந்த நிலத்துக்கான சொந்தக்காரவங்க, அந்த நிலத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாம் தான் அந்த படமாக நம்மளால், அந்த நிலமாக அந்த மக்களாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஃபேக்காக வந்து ஒரு அரைதாரம் பூசிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து அன்டிஃபைன்டாக நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்போம், அது ஒட்டவே ஒட்டாது கதைக்குள்ளே. இந்த கதை பார்க்கும்போது அந்த கதையை தாண்டி எந்த கேரக்டருமே இருக்காது. அந்த நிலத்துக்கான அந்த படத்துக்காக இருக்கவங்களாகவே அந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த படம் டீல் பண்ணுறது அது மட்டும்தான். அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அந்த மக்களுக்கான தேவை என்ன அப்படின்றத ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த லூனானால நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பேஸ்ட்டை வந்து அந்த குழந்தைங்க வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையாகவே அது அவங்க ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண பேஸ்ட். அவங்க வந்து படத்துக்காக டேஸ்ட் பண்ணல, உண்மையாகவே அந்த காட்சியில் நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அப்படியே ஷூட் பண்ணாங்க. அந்த பேஸ்ட்டை கொடுத்து அந்த குழந்தைங்க வந்து முதல் தடவையாக அந்த பேஸ்ட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ணாங்க. அந்த டைரக்டர் வந்து இன்னொரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அவர் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 6 months ஒரு 1 year ஒரு முறை தான் குளிப்பாங்க.
அந்த ஏன்னா அங்கே வந்து ஹை லேட்டிடியூடு வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான உறை பண்ணி மட்டும்தான், உங்களோட வேர்வையே வராது. அவங்க இது நாள் வரைக்கும் பல்லே வளர்க்குனதில்லை. அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறதே அந்த வெயில் காலம் வரும்போது மட்டும்தான் வந்து அவங்க குளிப்பாங்க. இந்த டைரக்டர் போன 3 மாதமும் குளிக்கல. ஏன்னா ஏன் அதை பண்ணலை அப்படின்னா, அந்த ஊரோட தன்மையை ஒரு டைரக்டர் உணரணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர்க்காரராகவே அவர் மாறுறாரு. அந்த ஊரில் வாழ்கிறதுக்காக அந்த ஊர் சாப்பாடவே சாப்பிட்றாரு. அந்த ஊரில் என்ன கிடைக்குமோ, எந்த விதமான சொபிஸ்டிகேஷனும் இல்லாமல் அந்த ஸ்கூல் தான் இவங்க தங்கிறதுக்கான. இவங்களுக்குன்னு தனியாக அங்கே திடீர்னு ஒரு ஹாட்லாம் போட முடியாது, அங்கே ஒரு ஹோட்டல்லாம் கிடையாது. அந்த ஸ்கூல்லையே வந்து இவங்க போன குரூ நம்பர்ஸ் வந்து ஒரு 18 பேரும் அந்த ஸ்கூல்லையே தான் வந்து தங்குறாங்க. ப்ராப்பரான வந்து ஒரு கிட் எதுவுமே இல்லாமல் அந்த குளிரை தாங்கிக்கிட்டு அந்த உறைபனியில் கடந்துக்கிட்டு அந்த ஊரோட தன்மையை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ மெனக்கெடுறார். அந்த மெனக்கெடல் தான் இந்த படத்தை பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் ஆஸ்கரில் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்த்த லைஃப் ஆஃப் ஐ டைரக்டர் ஆங்கி டேவிட், இந்த படத்தை பார்த்த தைவான் டைரக்டர் ஜாக்கி ஜான், அப்புறம் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தோட இருக்கக்கூடிய உண்மை, அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள், அந்த படம் கதையை டீல் பண்ணுற விஷயத்த ரொம்ப போர்ட்ரேட்டபுளாக அவங்க எல்லாருமே வந்து சிலாகிச்சு பேசியிருக்காங்க. அது நான் பேசினதுக்கப்புறம் நீங்கள் இதை போய் வந்து உங்கள் கையில், இப்போ எல்லாத்தோட கையிலையும் மொபைல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து சும்மா யாக்கு இந்த கிளாஸ் ரூம் டைரக்டர் இன்டர்வியூன்னு மட்டும் போடுங்க. அவர் வந்து அவ்வளோ அந்த நிலப்பரப்புக்கு ஆன ஒரு மனிதனாக எப்படி மாறுறது அப்படின்றது தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஆச்சரியத்தினோட உச்சம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இருந்து நான் சொல்கிறேன், எதை வேணாலும் உருவாக்கிட முடியும். இங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில், இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னால் ஒரு ஒரு திரைப்படத்தில் எதை வேணாலும் உருவாக்கிட முடியும். ஆனால் இவ்வளோ சோல் கனெக்டடான ஒரு கதையை மட்டும் உருவாக்கிடவே முடியாது எந்த டெக்னாலஜினாலையும். அந்த கதையை ஒருத்தர் தேடுறாரு. அந்த தேடுதல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த தேடுதல் எல்லாமே வந்து அந்த ஊரோட நிலப்பரப்போட ஏதாவது ஒரு மிச்சத்தை, யாராவது டீல் பண்ணாத ஒரு பிரச்சனையை நான் டீல் பண்ணணும் அப்படின்றதுல தான் அவரோட ஆரம்ப புள்ளி ஆரம்பமாகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பூட்டானில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே தன்னோட ஃப்யூச்சரை தேடி அவங்க வந்து மைக்ரண்ட் ஆகிறாங்க. அந்த மைக்ரண்ட் ஆகிறனால பழமையாக இருக்கக்கூடிய, ஏன்னா பூட்டான் எவ்வளோ பழமையான ஊர் அப்படின்னா, நமக்கு டிவி எப்போ வந்துச்சு, நம்மளுக்கு டிவின்றது ஒன்று 79 நமக்கு அறிமுகமாயிருச்சு இல்லையா. அவங்களுக்கு டிவின்றதே வந்து 2000 தான் அறிமுகமாகுது. அவங்களுக்கு டிவி கேபிளு இதான் 2000 தான் அறிமுகமாகுது. இன்டர்நெட் அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து இந்த டெக்னாலஜி ஸ்கூல்லலாம் வந்து அவங்க வந்து உள்ளே வராங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்க இந்த உலகத்தை வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு கண்ணோக்கத்தோடு தான் அந்த இளைஞர்கள் எல்லாருமே அணுகிறாங்க. அந்த அந்த தன்மையை வந்து இல்லை, அந்த இந்த படம் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ப்ளூஸ் வாசிக்கக்கூடிய ஒரு கிட்டாரிஸ்ட்டு, ஒரு பாடகராக அவன் ஆசைப்படி வந்து ஆஸ்திரேலியா போயிடுவான். ஆஸ்திரேலியா போய் வெள்ளக்காரனாக குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரில் உட்காந்து அவன் வாச்சிட்ருப்பான். யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் லாஸ்ட் இமேஜ். இப்போ அந்த படத்தோட ஃபஸ்ட் இமேஜுக்கு வாங்களேன். அந்த படத்தோட ஃபஸ்ட் இமேஜில் அவன் வந்து என்னை வந்து லூனானாக்கு போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து அதே மாதிரி ஒரு பாரில் பேசிகிட்டு இருப்பான். அந்த பாரில் அவன் வாசிக்க, அவன் பாடுறதுக்கு எந்திரிச்சு போன உடனே எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்ணி வரவேற்று அவனை ஸ்டேஜில் ஏற்றுவாங்க. ஸோ
நம்ம யாருக்காக நம்மளோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம அந்த டைரக்டர் வந்து நம்ம முன்னாடி எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட டேலண்ட்டை நம்ம யார் முன்னாடி எக்ஸிபிட் பண்ணணும், யார் நம்மளை வந்து வரவேற்பாங்க, யாருக்காக நம்மளோட கலை வந்து பயன்பட போகுது, யாருக்காக நம்மளோட உழைப்பு வந்து அடுத்த நம்மளோட பின்னாடி வரவங்கள முன்னேற்ற போகுது. இதுதான் அந்த டைரக்டர் வந்து இந்த படத்தில் டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு ஏதோ ஒரு பாரில் உட்காந்து ஏதோ ஒரு பாட்டை, இங்கிலீஷ் பாட்டை வந்து அவர் பாடிட்டு இருப்பார், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவர் வந்து லூனானாவில் வந்து அந்த ட்ரைப் பொண்ணுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட பாடலில் வந்து, ஏன் நாங்கள் வந்து அந்த பாடல் டீல் பண்ணுற விஷயம், அந்த பாடல் வந்து ஏன் நாங்கள் வந்து யாக்கோட வழித்தடமாக இருக்கோம் அப்படின்றதான் அந்த பாடல். அந்த பாடலை வந்து பாடும்போது எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் இருந்த உண்மை, அந்த பாட்டில் அவன் பர்பஸாக அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து ஆக்சுவலாக அவன் சொல்லித்தர போயிருக்கான் படமாக. ஹீஸ் எ டீச்சர், அவன் வந்து சொல்லித்தரதுக்கு போயிருக்கான். அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது அவன் கற்றுக்கிட்டு தான் வெளியே வந்திருக்கான். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆளுகள் ரொம்ப நாளமாக சொல்லிகிட்டு இருக்கிறது, சொல்லித்தரும் போது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது தான். அதுதான் வந்து படம் டீல் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த படத்தோட சர்க்கிள். ஸோ படம் ஆரம்பித்த இமேஜுக்குள்ளே படம் வந்து முடியும் போது ஒரு ப்ரொட்டக்னிஸ்ட், அந்த படத்தோட கதை நாயகன், அவனோட ட்ராவலில் அவன் கடைசியாக என்னவா மாறி நிற்கிறான், என்ன ஆசைப்படுறான், என்னவா மாறி நிற்கிறான் அப்படின்ற ரெண்டு ஈக்குவாலிட்டியில் நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன அப்படின்றது தான் இந்த படம் நமக்கு வந்து அழகாக சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே வந்து ரொம்ப ரொம்ப மனசில் பாதித்த விஷயம் என்னென்னா, அவங்க யாருமே ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த டீச்சர் அந்த ஊரை விட்டு போகும்போது பௌமான்னு ஒரு பொண்ணு வந்து அழுவான், அந்த அழுக கிளிசரின் போட்டு வந்திருக்க அழுகையே கண்டிப்பாக எனக்கு தெரியல. அந்த இடம் வந்து அப்போ அதில் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ உள்ளே போய் நடிச்சிருந்தானுங்கன்னா அந்த எமோஷனை எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு டைரக்டராக வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படத்துக்கு கதை எழுதியிருக்கேன். ஆனால் அந்த கதை மாந்தர்கள் வந்து அந்த எமோஷனை வந்து எப்படி கேரி பண்ண முடியும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். எப்படி இந்த டைரக்டர் வந்து வாங்கியிருப்பார், எப்படி இந்த டைரக்டர்னால இந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும், அதுவும் அந்த சின்ன குழந்தைக்கு. அந்த பொண்ணு உண்மையாக அழுதுருக்கா, அதுதான் பெரிய விஷயமாக தோணுச்சு.